ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனில் இஸ் மேனேஜ்டு பை யுவர் ஆர்கனைசேஷன் ஒரு எரர் வருது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் ஆர் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெஜி எடிட் அப்படின்னு சர்ச் பண்ணணும். ரெஜ் எடிட் அப்படின்னு சர்ச் பண்ணோடனே ஓகே கொடுத்துருங்க. எஸ் ஆர் நோவா அப்படின்னு ஒன்று கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து லோக்கல் மெஷின் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லோக்கல் மெஷினில் சாஃப்ட்வேர் அதுக்கு போய்க்கோங்க. சாஃப்ட்வேரில் பாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை சர்ச் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் அதுக்கு போய்க்குவாங்க. விண்டோஸ் டிஃபெண்டர் அதில் ஒன்று இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள், டிசேபிள் ஆன்டி ஸ்பை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லைன்னு கேது, டெலீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. முன்னாடி நான் விண்டோஸ் டிஃபெண்டர் ஓப்பன் பண்ணுறேன். அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி போகிறேன், விண்டோ செக்யூரிட்டி போகிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, த்ரெட் சர்வீஸ் ஹஸ் ஸ்டாப்டு, ரீஸ்டார்ட் இட் நவ் அப்படின்னு ஒன்று வந்து காமிக்குது. நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண உடனே இது வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா மூலம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒர்க் ஆகுதா சாரி ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப்பே ரீஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன், பட் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் மட்டும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து மொபைலில் பார்த்த ஃபுட்டேஜில் வந்து என்னால் வாய்ஸ் தர முடியல. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரீஸ்டார்ட் ஆக கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து மேனேஜ் செட்டிங்ஸ் போய்க்கிறேன். ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் எல்லாம் ஆனில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இதுமேலே எந்த இதுவும் வராது. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.